தமிழகத்தில் அது அணில தான் கேட்கணும். சார் மத்திய நான் அதெல்லாம் கேட்க வரல, நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 மாத காலம் தான், இப்போ 11 மாதம். 11 மாத காலத்துக்கு முன்பு 2011 2021 அனைத்து இந்திய அண்ணாதிரிடம் அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. அந்த ஆட்சி பொறுப்பிட்டு நாங்கள் வந்தபோது இருந்த அந்த ஓராண்டு காலம், 1.5 ஆண்டு காலம் அதை சீர் செய்து போக, இந்த 10 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு இருக்கிற பத்திரிகை நிருபர்கள், ஊடக நிருபர்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எங்கேயாவது எப்போவாவது மின்வெட்டு இருந்ததா? இருந்ததா? ஆனால் ஆட்சி மாறிய இந்த 10 மாத காலத்தில் நீங்க இப்ப நடக்கிறது தான் சொல்றீங்க. ஆட்சிக்கு வந்து 2 மாத காலத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது, அதை ஞாபகத்தில் வைத்து சொல்ல வேண்டும். 10 மாத காலம் இல்ல, இந்த இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சருடைய தலைமையிலான இந்தியாவிலே முதன்மையான முதலமைச்சர், இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர், இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொடுற ஒரு முதலமைச்சருடைய ஆளுமையிலே ஏன் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்த அதே கட்டமைப்புகள் தான், அதே மின் உற்பத்தி தான், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 மாதத்தில் மின்வெட்டு வருவதற்கான காரணம் என்ன, உள்நோக்கம் என்ன? இது செயற்கையாக ஏற்படுத்தப்படப்படுகின்ற மின்வெட்டு. இது மிகப்பெரிய 5 ஆண்டு காலத்தில் கடந்த 2006-2011 அவர்கள் செய்த அதே ஊழலை மீண்டும் மின்வெட்டு என்ற பெயரிலே தனியார் இடத்திலே அதிக தொகைக்கு மின்சாரத்தை வாங்கி கொள்ளையடிப்பதற்கு ஒன்று, வெளிமாநில வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரிகளை அதிக விலைக்கு வாங்கி தரமற்ற நிலக்கரிகளை வாங்கி கொள்ளையடிப்பதற்காக இதை செயற்கையான முறையிலே இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இது கையாளாகாத திறமையற்ற ஒரு அரசு.